சிந்திக்க தியானிக்க என்னும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் ஆண்டவருக்கு என் முதலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிற வசனம் என்னன்னா, மீக்கா 6:1-4 வரை உள்ள வசனங்கள், அப்புறம் 6-8 வரை. அதுல ஆண்டவர் சொல்றாரு, ஓ மானிடா, நீ நேர்மையாக நடந்து கொள்வதையும் இரக்கம் கொள்வதில் நாட்டம் கொள்வதையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர நான் வேறு எதை ஆண்டவர் விரும்புகிறார்ன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் வந்து இந்த 3 காரியத்தை தான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம போன தடவை பார்க்கும் போதும் அதேதான், இதே காரியத்தை தான் நம்ம பார்த்தோம். இந்த பலியை ஆண்டவர் விரும்புகிறார்ன்னு சொன்னோம். ஆனா இந்த வாரத்தில் அதை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இந்த 3 காரியத்தை தான் ஆண்டவர் வந்து முதல்ல விரும்புறாரு. ஆண்டவர் வேற எதையும் விரும்பல. நம்ம நேர்மையாக வாழ்வதையும், நான் வந்து இரக்க குணம் உள்ளது இரக்க குணத்தோடு இருப்பதையும், 3வது தாழ்ச்சியோடு, அதாவது என்ன தெரியுமா, சாதாரண தாழ்ச்சியில் கடவுளுக்கு முன் தாழ்ச்சியாய் வாழ்வதையும் தவிர நான் வேற எதையும் நான் விரும்பலை, நான் இதுதான் விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பிரியமானவர்களே, நம்ம இந்த 3 காரியத்தை நம்ம இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் நல்லா யோசித்து பாருங்களேன். நான் நேர்மையாக வாழ்கிறேன்னா, அதான் இதில் லூக்கா 16:15 சொல்கிறாரு, நீங்கள் வந்து பிறர் முன் மக்கள் முன் உங்களை நேர்மையாளராய் காட்டிக்கொள்கிறீர்கள்னு சொல்கிறார். அப்போ நம்ம இன்றைக்கி வந்து மக்களுக்கு முன்னாடி நான் வந்து என்னை நேர்மையாளராய் காட்டிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பார்வையில் என்னோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கு தெரியுமா? அடுத்த வசனத்தை அவர் சொல்றாரு, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, மனிதர் முன் தன்னை நேர்மையாளராய் காட்டிக்கொள்பவரோட வந்து ஆண்டவர் வந்து அருவறுப்பாக இருக்குதான். ஆண்டவர் வந்து அதை அருவறுக்கிறாரோ. ஏன்னா நான் மக்களுக்கு முன்னாடி, மற்றவங்களுக்கு முன்னாடி நான் நடிச்சுட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன்னு ஆண்டவர் வந்து இதில் 1 Samuel 16:7 வந்து சாமுவேல் சொல்வார், நீங்கள் வந்து மனிதர்கள் வந்து முகத்தை பார்க்கிறீர்கள், ஆனால் ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் நான் என் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு ஆண்டவர் தெரியும். அப்போ நான் ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரத்தில் ஆண்டவர் தெரியாதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நம்மளோட உள்ளத்தின் ஆழத்தில் 139 திருப்பாடத்தில் பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறார், நான் ஆண்டவரே, நான் வானத்துக்கு ஏறி சென்றாலும் அங்கேயே நீர் இருக்கிறேன், நான் பாதாளத்துக்கு படுத்து போட்டாலும் அங்கேயே நீர் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்கள் உருவாக முன்னரே நீர் அதை அறிந்திருக்கிறேன். அப்பாருங்க, எவ்வளோ ஆண்டவர் வந்து எவ்வளோ வல்லமை உள்ளவர்னா, அவர் வந்து என்னுடைய எண்ணங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும். அப்போ நான் நேர்மையாளராக வாழ்கிறேன்னா, இல்லை நான் சும்மா நேர்மையாளராக நான் நடிக்கிறேன்னா, இதுதான் ஆண்டவர் வந்து பார்க்குற, என்னோட உள்ளத்தை பார்க்குற, அவர் ஆராய்ந்து பார்க்குற. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறியும். நம்ம கீரை எல்லாம் பிரியமானங்களை கீரை எப்படி ஆஞ்சு ஒன்று ஒன்றா எடுப்போம்ல, அதே மாதிரி வந்து தாவீது சொல்கிற, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை நீங்கள் ஆஞ்சு பாருங்கள், ஆராய்ஞ்சு பாருங்கள், அதில் என்ன தீயது எதாவது இருக்கான்னு பாருங்கள் ஆண்டவரேன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி என்னோட உள்ளத்தில் என்ன இருக்கு, நான் நேர்மையாக உண்மையாக நடக்கிறேன்னா, உண்மையாகவே நான் நேர்மையாக நடக்கிறேன்னா, இல்லை மக்களுக்கு முன்னாடி போலி நேர்மை. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம அதே தான் நம்ம செய்கிறோம், போலியாக மற்றவங்களுக்கு முன்னாடி வந்து நான் நேர்மையாளராக காட்டிக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை அநீதியும் எல்லா அக்கிரமங்களும் நிறைந்ததாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், இது அவ்வளோ அசுத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறார். Mark 7:21 சொல்கிறாரு, மனிதர்களோட உள்ளத்திலிருந்தால் எல்லா வகையான அசுத்தமான எண்ணங்கள், கீழ்த்தரமான எண்ணங்கள், ஆசைகள், பேராசை, பொறாமை, இச்சைகள் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா, என்னோடய உள்ள நம்மளோட உள்ளத்திலேருந்து தான் வருதான். அப்போ அந்த உள்ளத்திலேருந்து வரும்போது ஆண்டவர் வந்து அதை பார்க்குறாரு, நான் உண்மையாகவே நேர்மையாளராக இருக்கிறேன்னா, இல்லை ஆண்டு மக்கள் முன்னாடி நான் நடிக்கிறேன்னா. அப்போ முதல்ல வந்து நான் என்னுடைய வந்து உண்மையான நேர்மையாக நான் வாழ்றதை ஆண்டு விரும்புகிறேன். 2வது பிரியமானவர்களை இரக்கமாக இருக்கிறது, நான் எவ்வளோ தூரம் இரக்கமாக இருக்கணும், நம்ம ஆண்டு வந்து தினமும் கேட்குறோம். ஏன்னா ஆண்டோட இறக்கம் வந்து ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுது. அவர்கிட்ட நம்ம இறக்கத்தை நான் அதிகமாக கேட்குறோம், ஆண்டவரே என் குடும்பத்தின் மீது இறக்க வைங்க, என் மீது இறக்க வைங்க, ஆண்டவரே எல்லாருமேலே இறக்க வைங்கன்னு கேட்குறோம். ஆனால் நான் வந்து என் கூட இருக்கவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு மேலே அதே இறக்கத்தை என்னால் காட்ட முடியுது. யோசிப்பாங்களேன், லூக்கா 6:36 சொல்றார், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராக இருப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி எப்படி ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அவர் வந்து நம்ம செஞ்ச பாவங்களை, நான் இன்றைக்கி எவ்வளோ குற்றங்கள், நமக்குள்ளே எவ்வளோ பாவம் அக்கிரமம் இருக்குது, ஆனாலும் என் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மன்னிக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் ரத்தத்தால் கழுவுறாரு. அப்போ எவ்வளோ இறக்கம் ஆண்டவருக்கு, ஆனால் அந்த இறக்கம் நமக்கிட்ட எங்கே போச்சா? யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து ஆண்டவத்திலேருந்து இறக்கத்தை கேட்குறோம், ஆனால் என் போல இருக்க சகோதரருக்கு நம்ம இறக்கம் காட்டமாக இருக்கிறோம். அதான் சீராக்கு 28 நீங்கள் ஒன்றுலேருந்து கண்டிப்பாக வாசிச்சு பாருங்கள். பிரியமானவர்களே, அதை சொல்கிறார், பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே வாங்குவோர், ஏனெனில் அந்த பழி வாங்குவோட பாவங்களை ஆண்டவர் திண்ணமாய் நினைவில் கூறுவா வச்சிருப்பாராம். அப்போ நம்ம அடுத்தவங்க மேலே இரக்கம் காட்டாத போது ஆண்டவர் நம்ம மேலே இரக்கம் காட்டவே மாட்டார். அதான் யாக்கோப் 2:13 சொல்றாரு, இரக்கம் காட்டாதவருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும். அப்போ பிரியமானவர்களே, நான் இரக்கமாக இருந்தேன்னா நம்ம வந்து தீர்ப்புக்கே பயப்பட வேண்டியது இல்லையா? பழைய மொழிபெயர்ப்பில் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் அழகாக இருக்கும், இரக்கம் உள்ளவர்கள் தீர்ப்புக்கு அஞ்ச வேண்டியது இல்லைன்னு. அப்போ எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வார்த்தை பாருங்கள், இதுக்குள்ள எவ்வளோ ஒரு பெரிய உண்மை அடங்கியிருக்கிறப்பாங்களேன், மறைப்பொருள் அடங்கியிருக்கு. என்னன்னு கேட்டால், நான் இரக்கமாக இருந்தாலும் அடுத்தவங்க மேலே இரக்கமாக இருக்கும்போது ஆண்டவர் வந்து என் மேலே இரக்கமாக இருப்பாராம். நான் இரக்கமாக இல்லாமத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் என் மேலே இறக்க காட்டார். அதனால தான் 5 மலைப்பொழிவில் ஆண்டவர் சொல்கிறார், இரக்கமுடையவர் பேர் பெற்றவர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். அப்போ இன்னைக்கு எனக்கு இரக்கம் வேணுமா? ஆண்டவர் வந்து இறக்கம், ஆண்டவரே என் மேலே இறக்கமாயிருந்தும் கேட்கணும்னா அதுக்கு மாதிரி நான் சிந்திச்சு பார்க்கணும். நான் என் கூட இருக்கவங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் இறக்கம் செய்கிறேன். எத்தனை பேர் வந்து பாருங்களேன், பேதர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பார்ல 18 ஆண்டவரே என்னோட சகோதரர் வந்து 7 தவறு செஞ்சால் நான் எத்தனை முறை மன்னிக்கிறது? 7 தடவையான ஆண்டவர் சொல்கிறேன், 7 இல்லை 70 முறை 7 தடவைன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன தெரியுமா,
கணக்கே கிடையாது, கவுண்ட்லெஸ், எண்ட்லெஸ், அதுக்கு வந்து ஒரு அளவே இல்லை. நீங்கள் வந்து மன்னிச்சுக்கிட்டே இரு, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை யாரோ வந்து மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிப்பு கொடுன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். உங்கள் பிதா தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். நம்மளோட இரக்கத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குற பிரியமானவர்களே. அப்போ நம்ம இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம், நான் அடுத்தவங்க மேலே எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருக்கிற அந்த இரக்கத்தை ஆண்டவர் ரொம்ப பார்க்குறார். நம்ம இரக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா நான் எதுக்குமே தீர்ப்புக்கு பயப்பட வேண்டியதே இல்லைன்னு பைபிள் விவிலியம் அழகாக சொல்லுது. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் விரும்ப, ஏன்னா ஆண்டவர் வந்து இரக்கமாக இருந்தார். அவர் பாருங்கள், அவர்கிட்ட வந்து எல்லாருமே ஆண்டவர் மன்னிச்சார். ஒருத்தரையாவது ஆண்டவர் வந்து குத்தி காட்டவே இல்லை, நீ செஞ்சது பாவம் நீ இப்படின்னு யாரையுமே குத்தி காட்டல. ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து யாராவது தப்பு செஞ்சுட்டு என்கிட்ட நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டோம், என்ன சொல்றோம், நீ அன்னைக்கு இப்படி பண்ணலை, நீ அந்த காலத்தில் எப்படி பேசுனீங்க, அப்படி பண்ணீங்க, இதெல்லாம் நம்ம நினச்சு அந்த மாடு வந்து எப்படி ஏதாவது சாப்பிட்டுட்டு அசை போடுற மாதிரி நம்ம வந்து தேவையில்லாத காரியங்களை வந்து அசை போட்டுகிட்டே இருக்கோம். இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க நம்ம மறுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ மன்னிப்பு கொடுன்னு சொல்றார், நீ அன்பு கொடு, மன்னிப்பு கொடு, நீ இறக்கத்தை கொடுன்னு சொல்கிறார். அப்போ நம்ம எவ்வளோ முடியுமோ அடுத்தவங்க மேலே இறக்கம் உள்ளவராக நம்ம இருக்கணும். இருக்கும்போது ஆண்டவர் என் மேலே இறக்கமாக இருப்பார். அப்போ மூன்றாவது பார்த்தீங்கன்னா தாழ்ச்சி. அதில் என்ன தெரியுமா போட்டிருக்கு பிரியமானவர்களே, மீக்கா ஆறாம் அதிகாரத்தில் கடவுள் முன் தாழ்ச்சியாக நடந்து கொள்வதான் ஆண்டவருக்கு பிரியமானது. இன்னொன்று ரெண்டாவது தாழ்மை இருக்குது, அது வந்து போலி தாழ்ச்சி. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பைபிள் எல்லா இடத்துல நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து மத்திய 11:29 சொல்கிறார் பிரியமானவர்களே, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அப்போ வந்து பாருங்களேன், ஆண்டர் வந்து வேறு எதுவுமே சொல்லல, ஆண்டர் இது ஒன்று தான் ஆண்டர் சொல்லி என்கிட்ட கற்றுக்கோங்க, ஏன்னா நான் அப்படி தான் நடந்தேன்னு சொல்கிறேன். நான் கனிவும் தாழ்ச்சி முடிவன், முதல் பழைய இதில் பார்த்தீங்கன்னா நான் தாழ்ச்சியும் சாந்தமுள்ளவன் போட்டிருக்கார். ஆண்டவர் அதை வாழ்ந்து காமிச்சார். ஆண்டர் இந்த உலகத்தில் இருக்கப்போ இயேசு வந்து வாழ்ந்து காமிச்சார். அதனால அவர் சொல்கிறார், என்கிட்ட கற்றுக்கோங்க. நம்ம என்றைக்காக கேட்குறோமா, என்னெல்லாம் கேட்குறோம்ல, ஆண்டவரே எங்களுக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் என்றைக்காவது ஆண்டர் பாதத்தில் வந்து ஆண்டவரே எங்களுக்கு தாழ்ச்சி தாங்க, எனக்கு சாந்த குணத்தை கொடுங்க, கனிவு கொடுங்க. நம்ம கனிவாக பேசுகிறோமா பிரியமானவர்களை யோசிச்சு பாருங்களேன், எனக்குள்ளே கனிவு இருக்குது. அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது எவ்வளோ புண்படுத்தி பேசுகிறோம், நம்ம கிட்டே இருக்கவங்க கூட இருக்கவங்களும் எவ்வளோ புண்படுத்தி அவங்கள குத்தி 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 பேசுகிறோம், தீர்ப்பிட்டு பேசுகிறோம், அவங்கள புண்படுத்தி அவங்கள இல்லாதது பொல்லாலாம் சொல்லி அவங்கள குறை பேசுகிறோமே. ஆனால் ஆண்டவர் வந்து கனிவும் தாழ்ச்சியும் நான் உடையவன் சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த குணத்தை வந்து நம்ம கேட்டு வாங்கணும், ஆண்டவரே தாழ்ச்சி கொடுங்க. ஏன்னா இதில் நீதிமொழிகள் 15:33 போட்டிருக்கு, மேன்மை அடைய தாழ்மையே வழி. நம்ம தாழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்டவர் வந்து நம்மளை உயர்த்துவார். ஆனால் யார் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறாரோ அவர் வந்து உயர்த்தப்படுவார்னு ஆண்டவர் சொல்கிறார். எவன் ஒருவன் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அப்போ நான் வந்து நான் என்னைக்குள்ளே உயர்த்தின்னு சொல்லுமோ ஆண்டவர் நம்மளை தாழ்த்திடுவார். அப்போ எனக்குள்ளே தாழ்ச்சி இருக்கும்போது இதில் அதே நீதிமொழிகள் 16:18 சொல்வார், அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. அப்போ எனக்குள்ளே வீண் பெருமை இருக்கும்போது அதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்னா, அடுத்தது வந்து எனக்கு ஒரு தாழ்ச்சி, எனக்கு ஒரு பெரிய ஒரு அடி வரும் விழப்போதுன்னு. அப்போ எப்பெல்லாம் நம்மளை உயர்த்துறோமோ ஆண்டவர் வந்து நம்மளை அடிச்சு தள்ளுவார். அது அதே தான் யாக்கோபு 4:4 பார்த்தீங்கன்னா அதில் சொல்வார், செருக்குற்றவர்களை இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலை உள்ளவர்களுக்கு அவர் வந்து கருணை காட்டுகிறார். அப்போ என்னைக்கு நான் தாழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்டவர் முன்னிலையில் நான் என்னையே தாழ்த்தி அவர் போல நான் வாழும்போது ஆண்டவர் வந்து நமக்கு கருணை காட்டுகிறார். அப்போ இரக்கம் காட்டுவார் ஆண்டவர். அப்போ அந்த தாழ்ச்சியை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ பிரியமானவர்கள் இன்றைக்கி நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இன்னொரு இடத்துல என்ன நம்ம போட்டிருக்கோம், நீதிமொழி 22:4, உண்மையான தாழ்ச்சியும் கடவுள் மீது அச்சம் கொள்பவர்களுக்கும் கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா, செல்வமும் நீடி ஆயுளும் நல்ல நிறை வாழ்வும் சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு 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 நல்ல ஒரு குணத்தை ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குற அந்த தாழ்ச்சி, உண்மையான தாழ்ச்சியும் அந்த ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த தெய்வ பயமும் இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் சொல்கிற, செல்வத்தை கொடுக்குறேன், நீடி ஆயுளை கொடுக்குறேன்னு சொல்கிறார், வளமையை கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போ பிரியமானவர்களை இன்றைக்கி நம்ம சிந்திச்சு பார்ப்போம், எனக்குள்ளே அந்த நேர்மையான குணம் இருக்கா, இரக்கமுள்ள குணம் இருக்கா, தாழ்ச்சி உள்ள பிள்ளையாக இருக்கேனா. ஏன்னா மாதா வந்து அது வாழ்ந்து காமிச்சாங்க. மாதா வந்து ஆண்டவர் வந்து கபிரீர் தூதர் வந்து, இது வந்து கபிரியல் தூதரோட வார்த்தை கிடையாது, பிதாவோட வார்த்தை. அவர் வந்து ஒரு தூதுவராக தான் வர்றார் கபிரியல் தூதர். அப்போ பிதா சொல்லிவிடுறார், அருள்மிக பெற்றவரை வாழ்கன்னு சொல்லும்போது உன்னோட வயிற்றுலேருந்து ஒரு நீ வந்து கண்ணி வந்து கருவுற்று நீ ஒரு மகனை பெற்றெடுப்பான்னு சொல்லும்போது அவங்களால் அவங்க கலங்குறாங்க. ஆனால் உடனே மாதா என்ன சொல்கிறாங்க, இதோ ஆண்டோடைய அடிமை, உன் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இயேசுவோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மரியாள் வந்து அந்த வார்த்தை பெற்ற உடனே அவங்க பாருங்களேன், அவங்க வந்து தன்னை பெருமையாக அவங்க நினச்சிக்கவே இல்லை, நான் வந்து ஆண்டோட தாயின்னு நினச்சி அவங்க வீட்டில் இருக்கல. அவங்க அப்பா கூட பாருங்கள், பல மைல் தூரம் அப்பா மேலே தூரத்தில் இருக்கிற மலை நாட்டில் இருக்கிற அவங்க எலிசபெத் அவங்க வயதானவங்க அவங்களுக்கு போய் உதவி செஞ்சுட்டு வராங்க. அப்போ எவ்வளோ தாழ்ச்சி யோசிச்சு பாருங்களேன், இவங்களே வந்து அவ்வளோ இயேசு வந்து வயிற்றில் சுமந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும்ல, ஆனால் அதையும் மீறி அவங்க போய் இன்னொருத்தருக்கு போய் அந்த வயதான தாய்க்கு போய் அவங்க உதவி செய்கிறாங்க. அப்போ இதுதான் தாழ்ச்சி. அது மாதிரி இயேசுவோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளோ பெரிய ஆண்டவர். அதனால் அந்த பிலிப்பியர் 2:6 இருக்குது, அவர் வந்து அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதோட ஒன்றாக அவர் கருதவில்லை, ஆனாலும் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் வந்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு அவர் தம்மை தாழ்த்தினார். அவர் பிரியமானவர்களை இந்த இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும், இப்படிலாம் தாழ்த்தினால இன்னைக்கு அவங்கெல்லாம் பாருங்கள் உயர. அதனால தான் இயேசு 10:10 இருக்க 2 பிலிப்பியர் 2:10 கடவுள் அதனால்தான் அவர் அவருடைய பெயரை எல்லா பெயருக்கும் மேலாக அவர் பெயரை உயர்த்தினார்.
அப்போ நம்ம வந்து நம்மளை வந்து பெருமையாகவும் அடுத்தவங்களை வந்து தாழ்வாக நினைக்கக்கூடாது. மிக மனத்தாழ்மையோடு மற்றவர்களிடத்துல பழகுங்கள். இன்னொரு இடத்துல கொலோசியர் சொல்கிறார், நீங்கள் வந்து மனத்தாழ்மையை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அப்போ பிரியமானங்களை இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்ப்போம், நேர்மையாக வாழ்கிறேன்னா நம்ம வந்து இரக்கமாக வாழ்கிறோமா, தாழ்ச்சியாக இருக்கோமா, அந்த தாழ்ச்சி இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஆடையாக நம்மளை அணிஞ்சிருக்கும் போது ஆண்டு நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அன்பான தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் ஆண்டவரே நேர்மையாகவும் அப்பா இரக்கமுள்ளவராகவும் தாழ்ச்சி நிறைந்தவராகவும் வாழ்ந்தீரப்பா. அப்பா உண்மை பார்க்கிற நாங்கள் ஆண்டவரே அதே போலப்பா எங்களையும் ஆண்டவரை மாற்றிக்கொள்ளும்படியாக இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. எங்களுக்குள்ள இருக்க பெருமை, அகந்தை, அகங்காரம், ஆணவம், செருக்கு எல்லாவற்றையும் இந்த வேளையில் ஆண்டவரை உமது பாதத்தில் போடுகிறோம் சுவாமி. நீர் உமது ஆவின் வல்லமையாலப்பா அவற்றையெல்லாம் ஆண்டவரை வேரோடு அப்பா சுட்டெரித்து அப்பா அதை பிடுங்கி போட வேண்டுமா அப்பா அந்த வேளையில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா, ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை தாழ்த்துறோம் அப்பா. இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு நினைற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.